அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய பறக்கும் படை வெளியிட்டிருக்கக்கூடிய பகிரங்க தகவல் இது குறித்த முன்மையை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே மிரட்டல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது வெறும் மிரட்டல்களாக இருந்த வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இந்த மிரட்டல்களையும் தாண்டி கூலிப்படைகளோட தலையீடு வரும்போது தான் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்குமே பாதுகாப்பு தர வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை வந்திருக்காங்க. இறுதியாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சென்னையுடைய புதிய கமிஷனரான அருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு உத்தரவு போட்டிருந்தாரு. அதன் பேரில் சீமான் மட்டும் இல்லாமல் திருமாவளவன், பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் இவங்களுடைய வீட்டில் அலுவலகத்தில் எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இது குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய பறக்கும் படையிடத்தில் நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிய போது அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவல்துறையை நம்பி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னும், ஏன்னா காவல்துறையுடைய தலையீடு இருந்திருந்துச்சுன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணமே நடந்திருக்காது அப்படின்னும், எங்கள் அண்ணனுடைய பாதுகாப்புக்கு நாங்களே போதும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய பறக்கும் படை பகிரங்கமாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க மாதிரியே சீமானுடைய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய பறக்கும் படை பார்த்தீங்கன்னா இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். காவலர்களை விட அதிகமாக துப்பாக்கி சூழல ஈடுபட்டிருக்கக்கூடிய இவங்க சீமானுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காவலர்களை விட பல மடங்கு அதிகமாக தேர்ச்சி பெற்ற இராணுவ அதிகாரிகள் இந்த மாதிரி சீமானுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே சீமான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கே நிச்சயமாக எல்லா கூலிப்படையுமே பயந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான் இருந்துட்டு இருக்கு. இதனையடுத்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மழலை பாசறை அனைவருமே பார்த்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னு காவலர்களிடத்துல ஏகப்பட்ட விஷயங்களையும் ஏகப்பட்ட புகார்களையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதனையடுத்து பறக்கும் படை இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது அப்படின்றது சீமானுடைய பாதுகாப்புக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை காவலர்களை தூண்டி விடுற நோக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.